ஹாய், நல்லா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளை சுதும்பு மீன் தான் செஞ்சு கட்ட போகிறேன். ஒரு அரை கிலோ வெள்ளை சுதும்பு மீன், மூணு வெங்காயம், மூணு தக்காளி, பத்து பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு மூடி ரெண்டு பத்த தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சஞ்சு ஐஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அது கடுகு, வெந்தயம், எண்ணெய், சால்ட்டு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கல அந்த குழம்பு மிளகாத்தூள் தான். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் பொரிஞ்சிச்சு, வெங்காயம் கொட்டிக்கலாம். அதிலே பூண்டு பத்து பால் கொண்டு ஊற்றிட்டு அதுவும் கருவேப்பிலையும் அதிலே போட்டுக்கோம். நல்லா வதக்குவோம். ப்ரௌன் கலர் ஆகட்டும், நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆகும், ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்கு நம்ம புளியும் தக்காளி பழத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் வதக்குவோம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பூண்டு கருவேப்பிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளியும் தக்காளியும் ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அடி இதை மட்டும் அப்படியே வச்சுருங்க, கொஞ்சம் அடியில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதை வச்சு வேண்டாம். புளி ஊற்றியாச்சு, அதிலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான், ஒரு நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. சால்ட்டும் போட்டுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் ரெண்டு பத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்க சொன்னேன். அது வெள்ளை சுதும்பு மீன் கவுச்சி அடிக்காது, அதனால் புளி நான் சொன்ன மாதிரி ஊற்றுங்க போதும். நிறையாலாம் ஊற்ற தேவை. மற்ற மீனெலாம் கொஞ்சம் கவுச்சி அடிக்கும். இந்த சுதும்பு நல்ல மீன் எடுத்துனா கவுச்சி இருக்காது சுத்தமாக. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மீன் போட்டுக்கலாம். நமக்கு மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கணும். ரொம்ப நேரம் வேகத்தில் ஃபோனில் வேறு கேமரா வேறு கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. எல்லா மீனும் போட்டுக்கலாம். ஓகே, சுது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொண்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், மீன் வெந்துடும். வெள்ளை சுதும்பு மீன் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.